பாகிஸ்தானில் தீவிரவாத தாக்குதலுக்கு இலக்காகி வெளிநாடுகளின் உதவியோடு உயிர் பிழைத்து தற்பொழுது லண்டனில் வாழ்ந்து வருபவர் மலாலா யூசப்சாய். இவர் சொந்தமாக திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் ஒன்றை நடத்தி வருகிறார். குறிப்பிட்ட சமூகத்தினர் மீதான வெறுப்புணர்வுக்கு எதிராக சமீபத்தில் அவர் தயாரித்திருந்த ஸ்ட்ரேஞ்சர் அட் த கேட் ஆவணப்படம் பெரும் வரவேற்பினை பெற்றது. இந்நிலையில் மலாலாவின் ஸ்ட்ரேஞ்சர் அட் தி கேட் ஆவணப்படம் ஆஸ்கர் விருதுக்கான போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. ஆஸ்கர் விருதுக்கான ஷார்ட் டாக்குமெண்ட்ரி பிரிவில் மலாலாவின் ஸ்ட்ரேஞ்சர் அட் தி கேட் ஆவணப்படம் போட்டியிடுகிறது. இஸ்லாமிய சமூகத்தினர் மீதான வெறுப்புணர்வுக்கு எதிரான கதைக்களத்தை மலாலாவின் ஆவணப்படம் கொண்டிருக்கிறது. பாகிஸ்தானில் இளம் பெண்கள் மற்றும் சிறுமிகளிடையே பிரபலமாக பேசப்பட்டவர் மலாலா யூசப்சாய். பெண் சுதந்திரம், பெண் கல்வி குறித்த பிரச்சாரங்களால் பெண்களிடையே பிரபலமாக இருந்த சிறுமி மலாலா பழமைவாதிகளால் எதிர்க்கப்பட்டார். இதன் விளைவாக 2012 அக்டோபர் 9 தாலிபன் தீவிரவாதியின் துப்பாக்கிச் சூட்டுக்கு அவர் இலக்கானார். பின்னர் பிரிட்டன் கொண்டு செல்லப்பட்டு பல்வேறு அறுவை சிகிச்சைகளுக்கு பின் குணமடைந்த மலாலா 8 பிரிட்டனிலேயே தங்கியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.